வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பையாமலர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 10-12 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் குறித்து வர மார்ச் 1 பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் எஜுகேஷன் அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வர பிப்ரவரி 1 10-12 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஏற்பாடுகள் குறித்து 38 முதன்மை கல்வியாளருடன் பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்த போகிறதா இருந்தது சென்னையில். இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. எப்போ அந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1 நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையின் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் 1-2-2022, அதாவது பிப்ரவரி மந்த் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு சென்னையில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறதா இருந்தது. அந்த பொதுத் தேர்வுகள் ஏற்பாடுகள் குறித்து அந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டு 1-3-2022, அதாவது மார்ச் 1 அந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடர்பான ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 மூன்று வகுப்புகளுக்குமே அந்த பொதுத் தேர்வு நடத்தப்படும். பொதுத் தேர்வு பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பையாமலர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10-12 மாணவர்களுக்கு மே 1 இல்லைனா மே 2 அந்த பொதுத் தேர்வுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொதுத் தேர்வுகள் குறித்து வர மார்ச் 1 பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்துகிறாங்க. ஸோ அதில் தான் வந்து நமக்கு வந்து தெரியும் 10-12 மாணவர்களுக்கு எப்போது பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுது அப்படின்னு. ஸோ இது குறித்து ஏற்கனவே அமைச்சருமே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ அமைச்சர் பேசுறதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். பொதுத் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு திருப்புதல் தேர்வு நடைபெறும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளாக ரிலீஸ் பண்ணி அது அப்புறம் நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த தேர்வு எப்போ நடக்கும், பொதுத் தேர்வு எப்போ நடக்கும்? இப்போ ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 19 நம்ம பிளான் பண்ணி தந்தாங்க. அது பிப்ரவரி மாதம், அது 1st week செகண்ட் வீக்கா என்பது 1-2 நாங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது ரிவிஷன் எக்ஸாம் அதுக்கான பட்டியல் அதெல்லாம் அந்த தேதி வந்திருக்கும் போது அது நடக்கப்படும். பொதுத் தேர்வு என்பது பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மே மாதத்தில், அது 1st week 2nd week என்பதை வந்து மிக விரைவில் அதிகம் நாங்கள் தெரிவிப்போம். இப்போ இந்த பொதுத் தேர்வில் பேட்டர்ன் எதாவது நம்ம மாற்றுறோமா சார்? ஏன்னா இப்போ நிறைய ஸ்டேட்டில் வந்து சிபிஎஸ்சிலாம் மாற்றிருக்கிறாங்க. கோவிட் டைமில் ஆல்ரெடி சிலபஸ் ரிடியூஸ் பண்ணி அதெல்லாம் முடிச்சிருந்தாலும் கூட இந்த தேர்வு திட்டங்களில் எதாவது மாற்றங்கள் வருதா? இப்போ வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா தேவையில்லாமல் வந்து குழந்தைகளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்றதுக்காக இது வரைக்கும் அந்த எந்த பேட்டர்ன் நாங்கள் மாற்றலை. ஸோ ஒரு போர்டு எக்ஸாமுக்கு வருகின்ற என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ன் தான் ரிவிஷன் எக்ஸாம் நடக்க போகின்றது. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் திஸ்.